الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ஷஹ்பான் மாதம் 14 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷ்ஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் ரஹ்மான் அல் புஹைஜான் அவர்கள், ஷஹ்பான் மாதமும் ரமலான் மாதத்துடைய சிறப்பும் அதனுடைய சட்டங்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீதே சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, நிச்சயமாக வார்த்தைகளிலே மிகவும் அழகான வார்த்தை குர்ஆனாக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. நேர் வழிகளிலே சிறந்த வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர் வழிகாட்டியாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வஹ்ஷௌ யௌமன், இன்னும் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளிலே லா யஜ்ஸி வாலிதுன் அம் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அம் வாலிதிஹி ஷைஆ, ஒரு குழந்தை தனது தந்தைக்கு எந்த உதவிகளையும் செய்துவிட முடியாது, ஒரு தந்தை தனது குழந்தைக்கும் எந்த உதவிகளையும் செய்துவிட முடியாது, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது உண்மையானதாகும். எனவே இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், அல்லாஹுவை இந்த உலக வாழ்வு ஏமாற்றிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே மறுமை நாளை பற்றியும் அந்த பயங்கரமான நாளுக்கு முன்னால் நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்காக இது போன்ற உபதேசங்கள் அல் குர்ஆனிலே கூறப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரங்களை எமக்கு ஒரு அருளாக தந்திருக்கின்றார். இந்த நேரங்களை பயன்படுத்தி நல்ல அமல்கள் செய்து மறுமைக்காக சேமித்துக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பமாக காலங்கள் நேரங்கள் அமைந்திருப்பதை நாம் காணலாம். எவன் ஒரு மனிதன் ஒரு அணுவளவேனும் நல்ல அமல்கள் செய்தால் அதனுடைய பிரதிபலனை அவன் கண்டுகொள்வான். அதே போன்றுதான் கெடுதி செய்தாலும் அதனுடைய பிரதிபலனையும் அவன் கண்டுகொள்வான். எனவே நேரங்களை ஒழுங்காக பயன்படுத்தாமல் ஏமாற்றப்பட்டவர்கள் என்றவர்கள் உண்மையிலே கை செய்தப்பட்டவர்கள், உண்மையிலே நஷ்டவாளிகள் யாரென்றால், நல்ல நேரங்கள் நல்ல பொழுதுகளை அடைந்து அதனை முறையாக பயன்படுத்திக் கொள்ளாத மனிதன்தான் நஷ்டவாளியாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலங்களை நேரங்களை பொறுத்தவரையிலே மோமீன்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கும் மறுமைக்கான கட்டுச்சாதனங்களை ஈட்டிக் கொள்வதற்கும் அல்லாஹ் முஃமின்களுக்கு அதனை சந்தர்ப்பமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே உங்களை நீங்கள் அல்லாஹுக்கு வழிபடுவதென்பால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹை நினைவு கூறக்கூடிய முறையிலே நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். வமா துக்கத்திமு லி அன்ஃபுஸிகும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ், நீங்கள் உங்களுடைய ஆத்மாவுக்காக எதனை முற்படுத்தி வைக்கின்றீர்களோ அதனுடைய பிரதிபலனை அதனுடைய பகுமதியை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் என்பது, மாதங்கள் என்பது, நாட்கள் என்பது, நேரங்கள் என்பதை அல்லாஹ் சிலதை விட சிலதை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களை அடைந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள், இவ்வாறான பொழுதுகளை அடைந்து கொள்ளக்கூடிய அடியார்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த நேரங்களை அந்த பொழுதுகளை அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்வதிலே என்னென்ன வணக்கங்கள் நூடாக அல்லாஹை நெருங்கலாம்,
நபியுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி அல்லாஹுவை நெருங்குவதற்காக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இரவையும் பகலையும் மாறி மாறி வருவதை பற்றி கூறுகின்ற போது கூறுகின்றான், கைஃபதன் லிமன் அராத அன் யஸ்கர அவ் அராத ஷுகூரா. இரவும் பகலும் மாறி மாறி வருவது என்பது அல்லாஹை பற்றி நினைவு கூறக்கூடியவர்களுக்கு, நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே நினைவு காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய மாதம் என்பது மிகவும் பெருமதியான மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்திலே மனிதர்கள் மறந்தவர்களாக தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மாதத்திலேதான் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றன. எனவே உங்களுடைய அமல்களுடைய இறுதி முடிவு நல்லதாக அமைவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோரி நல்ல அமல்கள் மூலமாக உங்களுடைய ஏடுகளை முடிவுரையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே நாம் காணலாம். சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் இவர்கள் கேட்கின்றார்கள், ஏனைய மாதங்களை போன்று இந்த மாதத்திலே அதனை விட அதிகமாக நோன்பு நோட்பதை நாங்கள் காண்கின்றோமே, காரணம் என்ன என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்துக்கும் ரஜபு மாதத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஷாபான் மாதத்திலே மனிதர்கள் மறந்தவர்களாக இருக்கின்றார்கள், ஏமாந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த மாதத்தில் தான் வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்றன. உயர்த்தப்படுகின்ற போது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் எந்த அளவுக்கு நோன்பு நோட்பார்கள் என்றால், நோன்பை விடமாட்டார்களா என்ற அளவுக்கு நோன்பு நோட்பார்கள், இன்னும் நோன்பை பிடிக்க மாட்டார்களா என்ற அளவுக்கு நோன்பை விட்டு விடுவார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஷாபான் மாதத்தில் தான் ரமலானுக்கு அடுத்ததாக அதிகமாக நோன்பு நோட்பதை நான் பார்த்திருக்கின்றேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நபி அவர்கள் ரமலான் மாதத்துக்கு பிறகு நோன்பு நோட்பதற்கு மிகவும் விருப்பமாக கொள்ளப்பட்ட மாதம் இந்த ஷாபான் மாதமாகத்தான் இருந்திருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த ஷாபானுடைய நடுப்பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றான். இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால், எதிரிகள், குரோத மனப்பான்மை கொண்டவர்கள், காஃபிர்கள், இவர்களை தவிர முஃமின்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குவான் என்ற செய்தியை அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதியிலே அனைத்து படைப்பினங்களுக்கும் பாவ மன்னிப்பை வழங்குகின்றான், இல்லா லி முஷ்ரிகின் அவ் முஷாஹின், இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் சகோதரர்களுக்கு மத்தியிலே குரோத மனப்பான்மையுடன் பிணங்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கும், இவர்களை தவிர அனைவர்களுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குவதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இது இப்னு மாஜாவிலே பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து கொடுங்கள், ஒருவரையொருவர் மன்னித்து வாழுங்கள். அவர்களுக்கு நீங்கள் குறைகள் செய்திருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிறர் குறை செய்திருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள். ஒருவருக்கொருவர் அந்நியோன்னியமாக இரக்க வாஞ்சியுடன் பழகுங்கள். ஒருவருக்கொருவர் நல்ல உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ள வேண்டாம், உங்களுக்கு மத்தியிலே குரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு மத்தியிலே கோபத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். ஒருவருடைய குறையை துருவி துருவி ஆராயக்கூடிய இந்த கீழ்த்தரமான வேலையிலே நீங்கள் ஈடுபட வேண்டாம். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹுடைய அடியார்களுக்கு மத்தியிலே சகோதரர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிக்கக்கூடிய பல செய்திகளை நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும்
அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சுவர்க்க வாயில்களை திறக்குகின்றான். அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இணை வைக்கக்கூடிய மனிதர்களையும், இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே குரோதம் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களையும் தவிர அனைவர்களுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்குகின்றான். இப்போது அந்த குரோதம் கொண்ட மனிதர்களை பற்றி கூறப்படுகின்ற போது அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கூறுவான், அந்த இருவருக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குரோத தன்மை நீங்கும் வரை எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த வானவர்களுக்கு கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஷாபான் மாதத்திலே இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளையும் முறையாக நாம் முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒரு முன்னேற்பாடாக, ரமலானுக்கு ஆயத்தமாக கூடியதாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை அடுத்து வரக்கூடிய மாதம்தான் ரமலான் மாதமாக இருக்கின்றது. அந்த மாதத்திலே அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்திலே நாம் நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக, அல்லாஹுடைய சன்மானங்களை பெற்றுக் கொள்வதற்காக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தை அடுத்து வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நோன்பு நோற்பதை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அந்த நோன்பு நோற்பதை முறையாக முழுமையாக இலகுவாக நோக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஷாபான் மாதத்திலே பயிற்சி பெறுவதற்காக ஏற்பாடுகளை நாம் நமது சக்திக்கு உட்பட்ட முறையிலே ஏற்பாடுகளை செய்வதற்கு கடமையுடையவர்களாக நாம் இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் ஷாபான் மாதத்தின் இறுதி பகுதியிலே இருக்கக்கூடிய நாம் எமக்கு சென்ற வருடத்திலே நோன்புகள் கலாவாக விடுபட்டிருந்தால் அந்த நோன்பை காலதாமதப்படுத்தி விடாமல் அவசரமாக நோற்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நோன்பு கலாவுடையதாக இருக்கும் எந்த அளவுக்கென்றால் சென்ற ரமலானிலே விடுபட்ட நோன்பை ஷாபான் மாதம் வரும் வரை கலா செய்யக்கூடிய நிலையிலே இல்லாமல் இருந்து இந்த ஷாபான் மாதத்திலே தான் நான் இந்த நோன்பை கலா செய்யக்கூடியவர்களாக இருந்தேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். நபியுடன் இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு சேவை செய்வதற்காக நபியுடைய சோழியின் பிரகாரம் இவர்கள் ஷாபான் மாதத்திலே நோன்பு நோற்றதாக அவர்கள் கூறக்கூடிய செய்தியை புகாரி முஸ்லிமிலே நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமது காலங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் நம்மை விட்டு நழுவி போவதற்கு முன்னால் நல்லமல்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்டு நம்மை மனித புனிதர்களாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வசாரிஊ, நீங்கள் விரைந்து செல்லுங்கள், இலா மஃஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய பாவ மன்னிப்பின்பால் விரைந்து செல்லுங்கள், வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமிகளை உடைய அந்த பிரமாண்டமான அகலங்களை கொண்ட சுவர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கள், உஹிதத் லில் முத்தகீன், அந்த சுவர்க்கம் என்பது பயபக்தி உடையவர்களுக்காக அல்லாஹ்வால் தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எனவே இந்த ரமலான் மாதத்தை அடைய பெற்றவர்கள், ஷாபான் மாதத்திலே இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்திதான், முதன் முதலாக ரமலான் மாதம் கடமையாக்கப்பட்ட நோன்பு என்பது இந்த ஷாபான் மாதத்திலே தான் கடமையாகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இரண்டாவது வருடம் இந்த ஷாபான் மாதத்திலே தான் ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கடமையாக்குகின்றான். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ரமலான்கள், 9 வருடங்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது. எனவே
அந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டால் நோன்பு நோட்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். குறிக்கப்பட்ட எண்ணப்பட்ட நாட்கள், இந்த நாட்களிலே யார் நோயாளியாக இருக்கின்றீர்களோ அல்லது பிரயாணியாக இருக்கின்றீர்களோ அதை நோன்பை விட்டுவிட்டு ஏனைய நாட்களிலே அதனை நோட்பதற்கு நீங்கள் நோட்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணிக்கின்றான். அதே போன்று யாரெல்லாம் இந்த நோன்பை பிடிப்பதற்கு சக்தியற்றவர்களாக, நிரந்தர நோயாளியாக அல்லது வயதை முறிந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கட்டும். அதனையும் தாண்டி யார் அதிகமாக கொடுக்கின்றார்களோ அது அவர்களுக்கு சிறந்ததாகும். இருந்தாலும் நோன்பு நோட்பதுதான் அவர்களுக்கு சிறப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அந்த ரமலான் மாதம் என்பது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக, உண்மையையும் பாத்திலையும் தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்திலேதான் அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். எனவே அந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டால் நீங்கள் நோன்பு நோறுங்கள். நீங்கள் நோயாளிகளாக பிரயாணிகளாக இருந்தால் அந்த நாட்களிலே நோன்பை தவிர்த்து ஏனைய நாட்களிலே நீங்கள் நோன்பை நோறுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இலகு தன்மையை தான் நாடுகின்றான். எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் நாடவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே ரமலானை அடையக்கூடிய மக்கள் அந்த ரமலானை முறையாக முழுமையாக பயன்படுத்துவதற்கான அறிவுகளை வளர்த்து கொள்வதோடு சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாமிய மார்க்கம் ஐந்து தூண்கள் மீது நடப்பட்டுள்ளது. அதுதான் அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹுக்கு மாற்றமான எல்லா இணை வைப்புகளும் மறுக்கப்பட வேண்டும், இரண்டாவது தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், ஜக்காத்தை கொடுத்து வர வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்க வேண்டும் என்ற இந்த ஐந்து செய்திகளும் இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளாக இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்து இறை விசுவாசியாக இருந்த நிலையிலே அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் நன்மையை எதிர்பார்த்து யார் நோன்பு நோட்கின்றார்களோ உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அவர்களுடைய முன் சென்ற பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அந்த நோன்பு அமையும் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று வமன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா, அந்த ரமலான் மாதத்திலே வரக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் இரவிலே இறை விசுவாசியாக இருக்கின்ற நிலையிலே அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து யார் நின்று வணங்குகிறார்களோ உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த நாளை ரமலான் மாதத்தை அடைந்து கொள்வதற்கு இன்னும் விரல் விட்டென்ன கூடிய ஓரிரண்டு நாட்கள் தான் இருக்கின்றன. எனவே அன்பார்ந்தவர்களே, இறை விசுவாசிகளே, முஸ்லிம்களே, அதனை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதனை அடைந்து கொள்வதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அதிலே ரமலான் மாதத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அயராது முயற்சிக்க வேண்டும். எவர்கள் ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டார்களோ அவர்களுக்கு சுபசோபசனம், அதாவது நற்செய்தி உண்டாகட்டுமாக. அதே போன்று யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகட்டுமாக. எனவே நன்மையை விரும்பக்கூடியவர்களே, நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். பாவத்திலே ஈடுபடக்கூடியவர்களே, பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் உங்களது ஆத்மாவுக்காக எதனை முற்படுத்துகின்றீர்கள் என்பதை அல்லாஹுக்கு நடைமுறையிலே நீங்கள் காட்டுங்கள். நிச்சயமாக அல்லாஹுடைய அருளை இழந்தவன் யாரென்றால் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் பாவத்தில் ஈடுபடக்கூடிய மனிதன்தான். நல்ல நேரங்களை, நல்ல பொழுதுகளை பெற்று அதனை முறையாக பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனிதன் உண்மையிலே மிகவும் நஷ்டமடைந்தவனாக கருதப்படுவான். எனவே மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி நமது குற்றங்களை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக வரக்கூடிய ரமலானை
நல்ல முறையிலே வரவேற்று அதிலே நல்ல அமல்களை செய்து ஈடேற்றம் பெற்றவர்களாக நாம் ஆகுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிப்பதற்கு கடமை பாட்டுடையவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதத்திலே என்னென்ன நல்ல அமல்கள் செய்ய வேண்டுமோ, நோன்பு கலாவை நிறைவேற்ற வேண்டுமோ, நோன்பு ரமலானை அடைந்து கொள்வதற்காக என்னென்ன ஆயத்தங்கள் செய்ய வேண்டுமோ அந்த ஆயத்தங்களை முறையாக முழுமையாக செய்து அந்த ரமலான் மாதத்தை அடைந்து ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று அல்லாஹுடைய அருளை பெற்ற ஈடேற்றம் அடைந்த கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.